நம்முடைய ஜப வாழ்க்கையை பற்றி நாம் இன்று சற்று யோசித்து பார்ப்போம். நாம் தேவன்கிட்ட கேட்குற விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு எளிமையான வகையை சொல்லி கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றாரு. நாம் பூமியிலிருந்து தேவன்கிட்ட ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் யாவையும் பரலோகத்திலிருந்து பிதா கவனிக்கிறார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒருமன இருதயத்தோடு ஒரு ரெண்டு பேராக ஒரு மூணு பேராக நாம் ஒன்றா இருந்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு வல்லமை இருக்கிறதாம், அது தேவனிடத்திலே சென்றடையுமாம், இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு அங்கே இருப்பாராம். சற்று நாம் யோசித்து பார்த்து நம்முடைய ஜப வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்வோம். Matthew 18:19 I also tell you this, if two of you agree here on earth concerning anything you ask, my father in heaven will do it for you. தொடர்ந்து வேத வசனத்தை எளிமையாக கற்றுக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.